கைஸ், வெல்கம் டு மை சேனல். இது உங்கள் ட்ரிபிள் அமேசிங் ஃபேக்ட்ஸ். இந்த வீடியோவில் கருங்கடல் பற்றின அசுத்தமான விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். கருங்கடல் நான்கு பக்கமும் நிலத்தால் சூழ்ந்து காணப்படுது. 2,212 மீட்டர் ஆழமும் 43,06,402 சதுர கிலோமீட்டர் பரப்பளவும் கொண்ட இந்த கடல் ஹாஸ்பிட்டபிள் சீன்னும் அழைக்கிறாங்க. அதாவது விருந்தோம்பல் கடல்னு அழைக்கிறாங்க. ஐரோப்பாவுக்கும் மேற்கு ஆசியாவுக்கும் இடையில தான் இது காணப்படுது. இந்த கடல் பத்தி முக்கியமான சில விஷயங்களை பார்க்க முன்னாடி இந்த கடலுக்கு கருங்கடல்னு ஏன் பேர் வந்துச்சுன்னு பார்க்கலாம். குளிர்காலத்துல இந்த கடல்ல அதிகமான புயல் வருமாம். அந்த நேரத்துல இந்த கடல் கருநிறமா மாறிடுமாம். இதனால கடல்ல பயணிக்கிற மாலுமிகளால இந்த பேர் வந்ததா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த கருங்கடல்ல விழுந்த பொருள் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கும்போது பிளாக் கலர்ல இருக்குமாம். இதனாலயும் இதுக்கு பிளாக் சீன்னு பேர் வந்துருக்கு. இந்த கடலுக்கடியில நதி இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, தரைக்கு மேல இருக்கிறது மாதிரியே இந்த கடலுக்கடியிலும் நதி ஓடுது. இந்த கருங்கடல் அதிகமான உப்பு கொண்டு தான் காணப்படும். இந்த கடல்ல இருக்கிற உப்பை விட இந்த நதியில அதிகமான உப்பு காணப்படுமா. இதனால இந்த நதியும் கடலும் ஒன்னோட ஒண்ணு கலக்காம நதி வெளியே போகாம தண்ணியா ஓடிக்கிட்டே இருக்குமா. முழுக்க முழுக்க கடலுக்கடியில இருக்கிற இந்த நதி உலகத்திலேயே 6வது மிகப்பெரிய ஏரியா. இந்த நதியில இருக்கிற உயிர்கள் சாதாரண கடல் நீருக்கு போனா சர்வை ஆக முடியாதான். அது மட்டும் இல்லாமல் இந்த பிளாக் சீல அனாக்சிக் நேச்சர், அதாவது ஆக்சிஜன் லெவல் குறைவாக தான் காணப்படுமா. அதனால உயிர்களால் வாழ முடியாதுன்னு இல்லை. இந்த கடல்ல அலைகள் இருக்காது. அதிக அளவான உப்பு இருக்கிறதுனால எந்த பொருள் போட்டாலும் மிதக்கும். இந்த பிளாக் சி அதிக அளவு நச்சுத்தன்மை இருக்கிறதுனால இறந்த உடல்கள் டீகம்போஸ் ஆகுறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்குமா. ஓகே கைஸ், இப்போ வீடியோ நீங்கள் வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்க. இது போன்ற நல்ல தகவல்களை நீங்கள் அறிய விரும்பினா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.